அண்மை செய்தி. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல கீழடி சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துக்கு கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு தற்போதைய சூழல் குறைவாக இருக்கும் எனவும் 5ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர பகுதிகளை 7ஆம் தேதி வாக்கில் நெருங்கி வரும் எனவும் அந்த நேரங்கள்ல தமிழ்நாட்டுல மழைக்கான வாய்ப்பு தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நவம்பர் மாதத்துடைய முதல் வாரத்துல மழைக்கான வாய்ப்பு தீவிரமில்லாத ஒரு சில இடங்களில் கனமழை என்ற அளவு நீடிக்கும் எனவும் நவம்பரினுடைய 2ஆம் வாரத்துல அதாவது 7ஆம் தேதிக்கு பிறகாக கனமழை தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நகரத்தை பொறுத்தவரையிலும் கடலோர பகுதிக்கு அருகில் கூடிய நகரம், இந்த பகுதிகளில் காற்றுடைய போக்கு மற்றும் அந்த கடல் மற்றும் நிலப்பரப்பினுடைய வெப்பநிலைகளுடைய தட்பவெப்பநிலையுடைய மாற்றத்துக்கு ஏற்ப மாலை அல்லது அதன் இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மழை பெய்தாலும் மிதமான அளவு மட்டுமே மழை இருக்கும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.